ஓகே சார், இதோட ஜாப் எந்த மாதிரி இருக்கும்? உங்களுக்கு பார்ட்னர் ஜாயின் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்? ஓகே சார், எதுக்கும் நம்ம சார்ஜ் பண்றது கிடையாது, அதுக்கு ₹1 கூட சார்ஜ் பண்றது இல்ல. சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்காது, ஸ்பேஸ் தேவையில்லை, அண்ட் எக்ஸ்பென்ஸும் இருக்க போறது இல்ல. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே ஓகே. இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, இன்கம் அப்படின்னா மாசம் மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? இங்க பார்ட் டைம் தான் அதிகமா பண்ணுவாங்க, ஃபுல் டைமா பண்றது கம்மி, பார்ட் டைமா அதிகமா பண்ணுவாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் னு ஆரம்பிச்சாலே எல்லாரும் கேக்குற क्वेश्चन இன்வெஸ்ட்மென்ட் தான். கண்டிப்பா. சோ இந்த பிசினஸ் பார்ட்னர் புரோகிராம்ல, இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட். அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட், டார்கெட் கிடையாது. கமிட்மெண்ட் கிடையாது. சோ எதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோமோ அது எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோ லெவல்ல சொல்லணும்னா, ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச, ரொம்ப தமிழ் தான் பேச தெரியும், எனக்கு பேசிக்கா ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்க தெரியாதுன்றவங்கல இருந்து ஐடி ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க பிரசன்டா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, யூனிக் டெக்னாலஜி தான் வந்திருக்கோம். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கான்செப்ட், அதுல என்னென்ன வேலை இருக்குது, யார் யாரெல்லாம் வேலை பார்க்க முடியும், இதை பத்தின முழுமையான விவரங்களை நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வந்துட்டாரு, சார் கிட்ட நமக்கு கூட எல்லா டவுட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஜாப், இதுல எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இதை பத்தின முழுமையான விவரங்களையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க சார், நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, நம்ம கம்பெனி நேம் வந்து யூனிக் டெக்னாலஜிஸ். ஓகே ஓகே. இது 2009ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. சோ அப்ப இருந்து சென்னையில டி நகர் இதே சேம் பிளேஸ்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பிரான்ச் ஆபீஸ் பெங்களூர், திருப்பதி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அந்த மாதிரி 5 இடத்துல பிரான்ச் ஆபீஸ் ரன் பண்றோம். ஓகே சார். ஓகே ஓகே சார், இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓகே, ஸோ யூனிக் டெக்னாலஜிஸ் பேசிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஓகே. ஸோ இதில் 3 விங்காக ஒர்க் ஆகுது. ஓகே. டெவலப்மெண்ட், சர்வீஸ் அண்டு கன்சல்டன்சி, இந்த 3 விங்காக ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ டெவலப்மெண்ட்டில் ஜாவா, பைத்தான், பிக் டேட்டான்னு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சர்வீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் ஆக்டிவிட்டி பண்றோம், அண்ட் கன்சல்டன்சி பிளேஸ்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஓகே சார், இப்போ பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிங்களா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கலாம். ஓகே, இது பிசினஸ் பார்ட்னர்ன்ற ப்ரோக்ராம் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ இங்க பிசினஸ் பார்ட்னர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், வேற ஒரு இடத்துல வேலைக்கு போறத விரும்பாம ஓன் பிசினஸ் நம்ம காலில் நிக்கணும் அப்படிங்கறத நினைப்போம். ஸோ அந்த ஒரு தாட்டுக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணனும்ன்றதுனாலயே அத ஸ்டெப் எடுக்காம இருப்போம், அது கனவாவே இருக்கும். ஆமா ஆமா, ஸ்டெப் எடுக்காமலே இருப்போம். சோ அப்ப அத எல்லாரும் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு மாடலா தான் இத இனிஷியேட் பண்ணிருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இந்த பிசினஸ் பண்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் னு ஆரம்பிச்சாலே எல்லாரும் கேக்குற क्वेश्चन இன்வெஸ்ட்மென்ட் தான். கண்டிப்பா. சோ இந்த பிசினஸ் பார்ட்னர் புரோகிராம்ல, இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட். அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட், டார்கெட் கிடையாது. கமிட்மெண்ட் கிடையாது. சோ எதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோமோ அது எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே. சோ ஓகே சார், சூப்பர். எல்லாருமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு, ஆனா டார்கெட் கொடுத்தா பயந்துருவேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி யோசிச்சவங்களுக்கு இது லக்கிலி நல்ல ஆப்ஷன். சோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும், எஃபோர்ட் போட்டா மந்த் ஆன் மந்த் இன்கம் எடுக்கலாம். ஓகே, இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்கம் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? சர்வசாதாரணமா இப்ப ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறது 50 to 80,000, ஹையஸ்டா 1 lakh வரைக்கும் மந்த் ஆன் மந்த் ஏர்ன் பண்ற பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க பிரசன்டா. ஓ அப்படிங்களா? பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இது பெரிய ஹக், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் அது. ஆமா ஆமா. சரி ஓகே சார். ஓகே, இப்போ பிசினஸ் பார்ட்னர் சொல்லீங்களா, அவங்களோட வேலை என்னவா இருக்கும்? சோ அவங்களோட வேலை ரொம்ப சிம்பிள். சோ ஒரு ஒரு ஜாப் கன்சல்டன்சி கம்பெனி ஆரம்பிச்சோம்னா என்னென்ன வேலை இருக்குமோ அது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா பண்ணலாம். இந்த பிசினஸ் பார்ட்னரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு நியர்பை இருக்கிற உங்க தொகுதியில இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அது எப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இந்த மாதிரி என்ன வேணாலும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம், இல்ல ஆஃப்லைன்லயும் ப்ரொமோட் பண்ணலாம். சோ ஜாப் சீக்கர்ஸ், வேலை படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி ஒரு வேலையை எடுக்கிறது, ஒரு டாப் எம்என்சி கம்பெனிக்குள்ள ஐடி குள்ள போறதுன்னா எப்படி அப்படின்றத ப்ராப்பரா கைட் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த கேக்குறேன், அவங்களுக்கு நீங்க என்னென்ன சப்போர்ட் எல்லாம் பண்ணுவீங்க?
ஓகே, நம்ம கம்பெனி சைட்ல இருந்து பிசினஸ் பார்ட்னருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட் காப்பியா டிஜிட்டல்ல அண்ட் ஹார்ட் காப்பியா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏ டு இசட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இருந்து அண்ட் அவங்களுக்கு ரீச் பண்றதுக்கான ஒரு கேண்டிடேட்டை ரீச் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எதுக்கும் நம்ம சார்ஜ் பண்றது கிடையாது, அதுக்கு ஒன்று ரூபாய் கூட சார்ஜ் பண்றது இல்ல. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ஸ்பேஸ் தேவையில்லை, அண்ட் எக்ஸ்பென்ஸும் இருக்க போறது இல்ல. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. So, okay, sir, எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நீங்களே கொடுத்துருக்கீங்க, சூப்பர். இப்போ இந்த பிசினஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இந்த பிசினஸ் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். ஸோ ஒன்ஸ் நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 month எனக்கு இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது, ஆனஸ்டா சொல்லணும்னா. ஸோ ஒரு 3 months ஆகலாம், 4 months ஆகலாம், ஸோ என்ன வேணாலும் பீரியட் இருக்கும். பட் டெஃபினட்டா டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டச்ல இருந்தாங்க, கம்பெனி பீப்புளோட இன்ட்ராக்ஷன்ல இருந்தாங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ரொம்ப ஸ்லோ லெவல்ல சொல்லணும்னா, ஒரு 3rd standard படிச்ச, ரொம்ப தமிழ் தான் பேச தெரியும், எனக்கு பேசிக்கா ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்க தெரியாதுன்றவங்கல இருந்து ஐடி ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரெசென்டா. நினைச்சிட்டு அதிகமான பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆக்சுவலா மேரிட் ஃபீமேல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஏஜ் வந்து 48, 58, 60+ இருக்கிறேன். எனக்கு என்னோட பையன் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன், ஆனா எனக்கு ரிட்டையர்ட் ஆகி சும்மா தான் இருக்கேன், ஏதாவது டைம் பாஸ் பண்ணலாமா அப்படின்னு இருக்கவங்க தான் அதிகமான இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், ஓகே சார். இப்போ அதான் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஏஜ் ஆனவங்க அப்படின்னு. இதே மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருப்பாங்க, ஸோ அவங்க ட்ரைனிங் எப்படி இங்க பார்ட் டைமா தான் அதிகமா பண்ணுவாங்க, ஃபுல் டைமா பண்றது கம்மி, பார்ட் டைமா அதிகமா பண்ணுவாங்க. சோ சோ நீங்க பார்ட் டைமாவும் பண்ணிக்கலாம். அதான் இது இதோட இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருப்பாரு, கண்டிப்பா இல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க, இல்ல காலேஜ் என்ட்ரன்ஸ்ல நான் ஒரு டீ ஷாப் ரன் பண்றேன் இருப்பாங்க, இல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நியர் பை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருப்பாங்க, இல்ல ஐடி கம்பெனிக்கு பக்கத்துல நான் கடை வச்சிருக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்றேன். இப்படி ஒர்க் பண்றவங்களுக்கு தான் அதிக சோர்ஸ். ஆக்சுவலா நீங்க அந்த ஒர்க் தான் இதோட இன்வெஸ்ட்மெண்டாவே இருக்கும். அந்த உங்களோட நீங்க இது வரைக்கும் இந்த இத்தனை வருஷத்துல நீங்க பழகி வச்சிருக்கிற காண்டாக்ட் தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட். தாராளமா நீங்களே பார்த்து கேட்டுக்கலாம். என்ன மாதிரி பல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த யூனிக் டெக்னாலஜியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. கிட்டத்தட்ட 8 வருஷமாக துபாயில் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சென்னையில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் தேடும் போது எனக்கு ஒரு வரமாக தான் இது கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி நான் இந்த யூனிக் டெக்னாலஜியில் ரெஃபரல் போனஸு அது மூலமாகவே நான் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50-60,000 எவ்ரி மந்த் இப்போ எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இது ஃப்யூச்சரில் மந்த்லி 1 lakh டார்கெட் பண்ணுன்றது என்னுடைய எய்மாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு யூனிக் டெக்னாலஜிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே சார், இப்போ உங்ககிட்ட பார்ட்னராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? ஓரளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் எதுவும் வாங்குறீங்களா? ஓகே, அது மொதல் சொன்ன மாதிரி ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஃப்லைன். எங்களோட டேரக்டா ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல. ஆன்லைனுங்கிறது வாரத்துக்கு 2 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங்ன்றது ப்ராப்பரா எல்லாத்துக்கும் கொடுத்துரும். முத முதல் ஜாயின் பண்ணும் போது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன, ஆக்டிவிட்டி என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கும் மீட்டிங் இருக்கும். ஓகே சார், ஓகே. அந்த ட்ரைனிங்க்கு எதுவும் சார்ஜ் பண்றது கிடையாது, ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே ஓகே, எந்த சார்ஜுமே கிடையாதுங்க அதுக்கும். ஸோ ஃப்ரீ தான். ஸோ நீங்க யாரை வேணா இருந்துக்கங்க, ஜஸ்ட் கால் பண்ணி
கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. சரி ஓகே சார், ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எப்படி உங்களை ஜாயின் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ பிஸ்னஸ்ன்னு சொன்னனால அஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வித் யுவர் நேம் அண்ட் லொக்கேஷன். நினைக்கிறேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களது நான் உங்கள் அமீர் டாடா, பை பை, சி யூ.